அதர்ஷ தேவதையும் அறிவு தேவதையும் ஒருநாள் தங்களுக்குள் யார் பெரியவர்கள் என்று வாக்குவாதம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். அவர்கள் இரண்டு பேரும் அவர்கள் இருவரில் யார் சக்தி வாய்ந்தவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள பூமிக்கு சென்று ஒரு ஏழை விவசாயி மீது சோதனை நடத்தினர். அந்த விவசாயி வாழ்ந்து வந்தது ஒரு சின்ன கிராமத்தில். முதலில் அதிர்ஷ்ட தேவதை தன்னுடைய திறமையை காட்ட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் விவசாயி கொண்டிருந்த மொத்த கோதுமை நிலத்தையும் முத்துக்கள் விளையும் நிலமாக மாற்றினார்கள். அடுத்த நாள் நடந்த அந்த அதிசயத்தை பார்த்து அந்த விவசாயி ரொம்பவே ஆச்சரியப்பட்டார். நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை என்றார் அவர். அதே நேரத்தில் அந்த வழியாக வந்து கொண்டிருந்த மகாராஜா முத்துக்கள் விளையும் அந்த நிலத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார். உடனே மகாராஜா விவசாயிடம், "விவசாயி, இந்த மொத்த முத்துக்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய கோட்டைக்கு வா, நான் உனக்கு நிறைய காசு தருகிறேன். அது மட்டுமல்ல, என்னுடைய மகளையும் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன்" என்றார். அதற்கு அந்த விவசாயி சொன்னார், "மகாராஜா, இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்க நான் மிகவும் அதிர்ஷ்டப்பட்டிருக்கிறேன்." இளவரசியை திருமணம் செய்த பிறகு முதல் நாள் ராத்திரி அந்த இளவரசி விவசாயி அருகில் வந்து உட்கார்ந்து இருந்தார். அப்போது திடீரென்று அந்த விவசாயிக்கு ஒரு அரக்கி ஒருவரின் அருகிலிருந்து கொண்டு அவரை விழுங்கிய கதை ஞாபகம் வந்தது. அந்த இளவரசியையும் அரக்கி என்று நினைத்து கொண்டு அந்த விவசாயி கோட்டையை விட்டு அடித்து பிடித்து ஓடிக்கொண்டான். இதை கேள்விப்பட்ட மகாராஜா ரொம்பவே கோபப்பட்டார். அவர் உடனே தன் காவலாளிகளிடம், "அந்த விவசாயி எங்கே இருந்தாலும் பிடித்து கொண்டு வந்து தூக்கிலிடுங்கள்" என்றார். அப்போது அறிவு தேவதை அதிர்ஷ்ட தேவதையிடம், "நீ என்ன செய்து வைத்திருக்கிறாய் பார்" என்றது. அந்த விவசாயியை தூக்கிலிட சென்றபோது திடீரென்று விவசாயியின் உடம்பில் அறிவு தேவதையின் புத்திசாலித்தனம் புகுந்தது. அந்த விவசாயிக்கு திடீரென்று தான் எந்த நிலையில் இருக்கிறோம் என்று புரிந்தது. அவன் உடனே, "இங்கே பாருங்க மகாராஜா, எதுக்காக இப்போ என்ன தூக்கிலிட போறீங்க?" என்று கேட்டான். காரணம் தெரிந்த பிறகு தான் செய்தது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம், அதிலிருந்து எப்படி தப்பிக்க வேண்டும் என்று அவன் யோசித்தான். அப்போது அவன் சொன்னான், "நேற்று ராத்திரி நதியில் யாரோ மூழ்கும் நிலையில் காப்பாற்றுங்கள் என்று கத்திய சத்தம் கேட்டது. திருமணத்தன்று யாராவது இருந்தால் அது அபசகுணம் என்று கூறுவார்கள். எனவே தான் நான் அவரை காப்பாற்ற ஓடி சென்றேன்" என்றான் அந்த விவசாயி. அதை கேட்ட மகாராஜா மிகவும் சந்தோஷத்துடன் அந்த விவசாயியை மன்னித்து விட்டார். அது மட்டுமல்ல, அதர்ஷத்தை விட அறிவும் புத்திசாலித்தனமும் தான் சிறந்தது என்று அந்த தேவதைகள் முடிவு செய்தனர். அந்த விவசாயியும் இளவரசியும் அதன் பிறகு சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தனர். ஒரு தூரத்து தேசத்தில் மகாராஜா ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் ஏழை மக்களுக்கு எப்பவுமே உதவி செய்து கொண்டே இருப்பார். அவர் ரொம்பவே இரக்க குணம் உள்ளவர். தானம் தர்மம் பண்ணுவதில் ரொம்பவே பெரிய மனசுக்காரர். அவருடைய ராஜ்யத்தில் ஏழை விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய மகளுக்கும் திருமண வயது எட்டியது. ஆனால் அவளுக்கு திருமணம் செய்து வைக்கும் அளவுக்கு விவசாயியிடம் பணமில்லை. அப்போ அவர் தன்னுடைய மகளிடம் சொன்னார், "நான் மகாராஜாவிடம் சென்று அவரிடம் உன் திருமணத்துக்கு உதவி கேட்கப் போகிறேன்" என்றார். அடுத்த நாள் மகாராஜாவை சந்திப்பதற்காக அந்த ஏழை விவசாயி கிளம்பினார். மகாராஜாவை சந்திக்க செல்லும் வழியில் அவர் மிகவும் களைப்படைந்தார். மிகவும் பசியாக இருந்தது. எனவே ஒரு மரத்தடியில் உட்கார்ந்தார். அங்கே அவர் பையில் வைத்திருந்த சப்பாத்தியை எடுத்து சாப்பிட உட்கார்ந்திருந்த போது ஒரு நாய்க்குட்டி மிகவும் பசியாக இருந்தது. அது இவர் முன்வந்து வாலாட்டி கொண்டே இருந்தது. இரக்க குணமுடைய அவர் அந்த சப்பாத்தியை அந்த நாய்க்குட்டிக்கு சாப்பிட கொடுத்து விட்டார். மீண்டும் தன் பயணத்தை தொடங்கினார். மகாராஜாவின் அரண்மனையை எட்டினார். அவர் மகாராஜாவிடம் சென்று, "வணக்கம் மகாராஜா, நான் மிகவும் ஏழை விவசாயி. என்னுடைய மகளின் திருமணத்துக்காக என்னிடம் எந்த பணமும் இல்லை. எனவே எனக்கு தாங்கள்தான் உதவி செய்ய வேண்டும்" என்று வேண்டினார். உடனே மகாராஜா, "சரி, நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆனால் நீ உன் வாழ்நாளில் மற்றவர்க்கு செய்த உதவிகளை பற்றி என்னிடம் கூறு" என்று கேட்டார். அதற்கு அவர் சொன்னார், "நானோ ஏழை விவசாயி, நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவ முடியும்?" அப்போது திடீரென்று அவர் ஒரு நாய்க்குட்டி உணவளித்து ஞாபகம் வந்தது. மகாராஜாவிடம், "நான் வரும் வழியில் ஒரு நாய்க்குட்டி பசியாக இருந்தது. நான் வைத்திருந்த உணவை அதற்கு கொடுத்தேன்" என்று கூறினார். மகாராஜா அந்த விவசாயின் செயலை பாராட்டி, "மிகவும் நல்லது. நீ பசியாக இருந்தபோதும் அந்த நாய்க்குட்டிக்கு உணவளித்துள்ளாய். இது மிகவும் பெரிய செயல்" என்று கூறி அந்த விவசாயின் மகளின் திருமணத்தை அவரே நடத்தி வைத்தார்.